الدين والكرم இஸ்லாமிய சிறப்பியல் அனுசரணை வழங்குகிறார்கள் அப்துல் வாஹித் உம்மு நைமா நட்பணி மன்றம் கலகதர பாதுக்கையில் வசித்த மருகங்களான எம் எல் அப்துல் வாஹித் மற்றும் என் எல் உம்மு நைமா அவர்களின் ஞாபகார்த்தமாக அப்துல் வாஹித் உம்மு நைமா நட்பணி மன்ற சமூக நலன்புரி அமைப்பு 2020 ஸ்தாபிக்கப்பட்டது. கல்வி, சுய தொழில் வாய்ப்பு மற்றும் வலது குறைந்தோர் தொடர்பில் சேவையாற்றி வரும் இந்நிறுவனம் இன மதங்களுக்கு இடையில் புரிந்துணர்வு திட்டங்களையும் செயற்படுத்தி வருகின்றது. இஸ்லாமிய தாவா பணியில் முதல் நடவடிக்கையாக ஏனைய மதத்தினருக்கு மத்தியில் இஸ்லாமிய தொடர்பினையும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது முக்கிய பணியாக செயற்படுத்தி வருகின்றது. உள்நாட்டு வெளிநாட்டு நன்கொடையாளர்களிடம் உதவிகளை பெற்று சமூக நிலையை சீர்படுத்துவதற்காக பலதரப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை செயற்படுத்தி வரும் ஒரே அமைப்பு அப்துல் வாஹித் உம்மு நைமா நட்பணி மன்றம். புனித ரமலான் காலங்களில் இதயத்தின் கதவுகளை அல்லாஹ்வின் நாமம் கொண்டு தட்டுகின்ற இனிய மாலை வேளையில் இஸ்லாமிய சிந்தனைகளை தாங்கி வருகின்ற மற்றொரு இஸ்லாமிய சிறப்பியல் நிகழ்ச்சி வாயிலாக அன்பு நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனித ரமலான் படைத்த அல்லாஹ்வுடனான உறவுகளை பலப்படுத்தக்கூடிய மாதம். அதே போன்று சக மனிதர்களோடு எமது உறவுகளை சீர் செய்து வலுப்படுத்தக்கூடிய மாதமும் இதுதான். இதனை எமது சிறப்பியலுக்காக தருகின்றார் ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் தலைவர் அஷேக் ஏசி அகார் முகமது அவர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரமலான் மாதம் மூமின்களுடைய பருவ காலம், சீசன். நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த புனிதமான ரமலானையும் இதனுடைய நாட்களையும் உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு, பிரயோசனப்படுத்திக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். வல்ல நாயன் அந்த வகையில் நம் அனைவருக்கும் கிருபை செய்து அருள் புரிய வேண்டும் என்று ஆரம்பமாக துவா செய்கின்றேன். இந்த காலத்திலே இறை விசுவாசிகள், உண்மையான இறையடியார்கள் இரவு பகலாக தமது மீசானுல் ஹசனாத்தை பாரமாக்கிக் கொள்வதற்காக, நன்மைகளால் நிரப்பிக் கொள்வதற்காக உழைப்பவர்களாக இருப்பார்கள். ரமலான் என்ற இந்த மூமின்களுடைய பருவ காலத்திலே நன்மைகளை பெற தவறியவர்கள் நஷ்டவாளிகள் மாத்திரமல்ல, துரைஷ்டசாலிகள் மாத்திரமல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உரியவர்கள். ரமலான் மாதம் என்பது உறவுகளை வளர்த்துக் கொள்கிற மாதம், இருக்கின்ற உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொள்கின்ற மாதம் என்று சொன்னால் அது பிழையாக இருக்காது என்று நான் நம்புகின்றேன். முதலாவதாக படைத்த ஹாலிக் ரப்புல் ஆலமீனோடு எமது உறவுகளை மேலும் வளர்த்துக் கொள்வதற்கான, பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மாதமாக ரமலான் மாதம் இருக்கிறது. தொழுகை மூலமாக, நோன்பின் மூலமாக, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, திக்ர் அவுராதுகள் ஈடுபடுவதன் மூலமாக, இவ்வாறு பல்வேறு இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் மூலமாக ரப்புல் ஆலமீன் உடனான எமது உறவை மேலும் வளர்த்துக் கொள்ள, பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக, அதற்கான ஒரு அற்புதமான அருமையான சந்தர்ப்பமாக ரமலான் மாதம் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு, அடுத்த மனிதர்களோடு எமது உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கான மாதமாகவும் ரமலான் மாதம் இருக்கிறது. ஒரு பக்கம் ஹுகூக்குல்லாஹ் என்று அழைக்கப்படுகின்ற அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளை சரியாக செவ்வனே முறையாக நிறைவேற்றி அவனுடனான எமது தொடர்பை, உறவை மேலும் வளர்த்துக் கொள்ள, பலப்படுத்திக் கொள்ள இந்த ரமலான் நமக்கு வாய்ப்பாக, சந்தர்ப்பமாக தரப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஹுகூக்குல் இபாத் என்று அழைக்கப்படுகின்ற அடுத்த மனிதர்களுடனான உறவுகளை சீர் செய்து கொள்ள, மேலும் வளர்த்துக் கொள்ள, பலப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாகவும் ரமலான் இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டு இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடனான அந்த தொடர்பை, உறவை மேலும் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக அவனுடைய ரிதாவை, திருப்தியை, மஹப்பத்தை, அன்பை பெற்றுக்கொள்ள பெருமுயற்சி எடுக்கிறோம். ஆனால் அதே போல அல்லாஹ்வுடைய அடியார்களோடு, அடுத்த மனிதர்களோடு எமது உறவுகளை சீர் செய்து கொள்ளவும் இந்த மாதம் நமக்கு எல்லா வகையிலும் துணை புரிய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் உறவுகளை வளர்க்கும் மாதம். எனவே அல்லாஹ்வுடனான உறவும் சீர் செய்யப்பட வேண்டும், அடுத்த மனிதர்களுடனான உறவுகளும் சீர் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் எமது ரமலான் முழுமையான ரமலானாக மாறுகிறது. வாயும் வயிறும் நோன்பு பிடித்து, கண் நோன்பு பிடிக்கவில்லை என்றால், காதுகள் நோன்பு பிடிக்கவில்லை என்றால், உள்ளம் நோன்பு பிடிக்கவில்லை என்றால், ஏனைய உறுப்புகள் நோன்பு பிடிக்கவில்லை என்றால்,
அந்த நோன்புடைய நிலை என்ன என்பதை பற்றி எமது ஆரம்ப கால சலபுகள் பேசியிருக்கிறார்கள். ஒருவர் நோன்பு பிடித்த நிலையில் புறம் பேசினால், கோல் சொன்னால், சண்டையிட்டால், வாத பிரதிவாதங்களில் தருக்க குதர்க்கங்கள் ஈடுபட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைப்பாடு. இமாம் அவுஸாயி ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த நிலைப்பாடு சரியானது என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடனான உறவு என்றால் மறுபக்கம் அடுத்த மனிதர்களுடனான உறவு என்று சொன்னேன். இஸ்லாம் என்றாலே அதுதான். இஸ்லாம் என்றால் நல்லுறவு பாராட்டுதல் என்று சுருக்கமாக சொல்லலாம். அல்லாஹ்வுடன் நல்லுறவு, அடுத்த மனிதர்களுடன் நல்லுறவு, இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அல்லாஹ மஅல் லதீன தக்கவ் வல் லதீனஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? அவனை அஞ்சி பயந்து அவனோடு நல்லுறவு வைத்துக் கொள்பவர்களுடனும், வல்லதீனோ மஸ்ஸினூன், அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்து உபகாரம் செய்து நன்மை செய்து அடுத்த மனிதர்களுடன் நல்லுறவு வைத்துக் கொள்பவர்களுடனும் அல்லாஹ் இருக்கிறான். அத்தீனு அல் முஆமலா, தீன் என்று சொன்னாலே நல்லுறவு, எல்லோரோடும் நல்லுறவு, எல்லாவற்றோடும் நல்லுறவு. அல்லாஹ்வுடன் சீரான சிறப்பான உறவு, அடுத்த மனிதர்களோடு சீரான சிறப்பான உறவு. இந்த உறவை பற்றி சொல்வதுதான் இஸ்லாம். இதை ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாத் என்று சொல்வோம், தக்வா, எஹ்சான் என்று சொல்வோம், பல பேர்களில் அழைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை இங்கு நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த் وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن. நீ எங்கிருந்த போதும் எந்த நிலையில் இருந்த போதும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள். ஒரு தீமையை செய்துவிட்டால் உடனடியாக ஒரு நன்மையை செய்துவிடு, அந்த நன்மையானது அந்த தீமையை அழித்து விடும். அடுத்த மனிதர்களோடு பண்பாடாக நடந்து நல்லுறவு பாராட்டு. தக்வாவோடு நடந்து பாவங்கள் செய்யாமல் நன்மைகள் செய்து அல்லாஹ்வுடனான உறவை சீராக வைத்துக் கொள். மறுபக்கம் அடுத்த மனிதர்களோடு பண்பாடாக நடந்து மனிதர்களுடனான உறவை சீராக வைத்துக் கொள். சுவனம் செல்வதற்கு வழி அல்லாவை மாத்திரம் திருப்திப்படுத்தி அல்லாவுடனான உறவை மாத்திரம் சீராக அமைத்துக் கொண்டு அடியார்களுடனான உறவிலே அடுத்த மனிதர்களுடனான உறவிலே குழப்பமும் கோளாறும் இருக்கின்ற போது ஒருவர் மறுமையில் ஜெயசீலராக இருப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் ஒரு பக்கம் வழிபாடு, இன்னொரு பக்கம் பண்பாடு. இந்த வழிபாடும் பண்பாடும் இரண்டும் ஒன்றாக இணைகிற போதுதான் இஸ்லாம் முழுமை பெறுகிறது. இதைத்தான் அல்லாஹ்வுடனான உறவு, மனிதர்களுடனான உறவு என்று சொன்னோம். இதனைத்தான் ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாத் என்று சொல்கிறோம். பல பேர்களில் இந்த விஷயம்தான் வலியுறுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடனான உறவு சரியாக அமைவது வழிபாடு, அடுத்த மனிதர்களுடனான உறவு சீராக அமைவது பண்பாடு. இஸ்லாம் என்றால் வழிபாடும் பண்பாடும், பண்பாடும் வழிபாடும். எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரமலான் மாதம் என்பது உறவுகளை வளர்க்கின்ற, உறவுகளை பலப்படுத்திக் கொள்கிற மாதம். ரப்புல் ஆலமீனான ஹாலிக்கான அல்லாஹ்வுடனான உறவுகளை சியாம், கயாம், திலாவத்துல் குர்ஆன், திக்ர், அவுராத் இவற்றுக்கூடாக மேலும் மேலும் வளர்த்துக் கொள்வோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலான உறவை சீர் செய்து கொள்வோம். அண்டை அயலவர்களுடனான உறவை சீர் செய்து கொள்வோம். இனபந்துக்கள் உடனான உறவை சீர் செய்து கொள்வோம். முழு முஸ்லிம் சமூகத்துடனான உறவை சீர் செய்து கொள்வோம். அடுத்த சமூகங்களுடனான உறவையும் சீர் செய்து கொண்டு ஒரு வளமான வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எமது சிறப்பியலுக்காக அந்த உரையினை தந்தவர் ஜாமியா நலிமியா கலாபுடத்தின் தலைவர் அஷேக் ஏசி அகார் முகமது அவர்கள். நல்லது நேர்களே, மற்றும் ஒரு இஸ்லாமிய சிறப்பியல் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். ஐதரூஸ் முகமது ஃபௌசர் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.